பாத்திரத்தில் சுடு தண்ணி நல்லா காய வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் மிக்சி ஜாரில் 3-4 ஸ்பூன் அளவுக்கு பச்சை கொத்தமல்லி, வறுக்காத பச்சை கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 4 ஏலக்காய், இதோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். கிராம்பு சேர்க்குறதுனால உங்களுக்கு இன்னும் வாசனை கூடும், இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். 5-7 மிளகு சேர்த்துக்கோங்க, இது வந்து ரொம்ப உங்களுக்கு தொண்டைக்கு ரொம்ப நல்லது. அது கூடவே நம்ம வந்து முக்கியமான ஐட்டமான சுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். சுக்கை வந்து நான் கல்வெத்தில் இடித்து இந்தளவுக்கு 1-2 இடித்து நான் சேர்த்துக்கிட்டேன். முழுசாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் அந்த பல் வந்து உடஞ்சிரும். எங்கள் வீட்டில் எத்தனையோ மிக்சி ஜார் அப்படி உடஞ்சிருக்கு, அதனாலவே நான் வந்து இப்போ இடித்து போட்டுக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி தனியாகவே வச்சுக்கிட்டேன். இந்த ஸ்டோர் பண்ணி வச்சது கூட நம்ம வந்து அப்படியே கருப்பட்டி சேர்த்தும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தேனை கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணி சேர்க்கலாம். இப்போ எனக்கு காஃபி வேணுங்கிறதுனால எங்கள் வீட்டில் ஃபில்டர் காஃபிக்காக நான் நரசூஸ் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். அதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம திருச்சி வச்ச இந்த பொடியிலேருந்து ஒரே 1 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்து நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணினேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உடன்குடி கருப்பட்டி எனக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லாவே கிடச்சிது. ஆனால் இது வந்து ரொம்ப பியூர் கருப்பட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனாலும் இது ஓரளவுக்கு நல்ல கருப்பட்டி தான். நான் போடும்போது எவ்வளோ பெரிய பீஸாக போடுறேன்னு பாருங்கள். இது வந்து கரையிற அளவுக்கு நம்ம இன்னும் வச்சா போதும், ஏன்னா ஆல்ரெடி கொதி வந்துடுச்சு. நான் போடும்போது எவ்வளோ பெரிய பீஸாக இருந்துச்சு, இப்போ நான் வந்து கலக்கி விட்டுருக்கேன். கலக்கி விட்டு நான் இப்போ அதை எடுப்பேன், பாருங்கள் எவ்வளோ சின்ன பீஸாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதுவுமே கரையிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. எனக்கு தொண்டையில் ரொம்பவே கிச்சு கிச்சு இருந்துச்சுங்க, பேசவே முடியாத அளவுக்கு என்னோடய தொண்டை ஃபுல்லாக கட்டிடுச்சு. சளி இந்த பனியினால் அதிகமாகிடுச்சு. என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான். நான் இந்த காஃபியை அடிக்கடி குடித்து என்னோடய தொண்டை வலியை நான் போக்குனதுனால தான் எனக்கு இப்போ குரல் ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்காவது வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.